பெண்கள் எழுப்புதல் ஊழியங்கள் வழங்கும் எழுப்புதலின் நேரம். தொடர்புக்கு ஆர் சசிகலா ராஜா, பெண்கள் எழுப்புதல் ஊழியம், கிறிஸ்தியா நகரம், உடன்குடி. 628-203. ஜப உதவிக்கு 9965-42-424. பெண்கள் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்போதும் அதிசயங்களை செய்கிற தேவன் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்குள் இருக்கின்றார் என்ற ஒரு பாடலை பாட கேட்போம். எகிப்திலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். அதே தேவன் கானாவூர் கல்யாண வீட்டிலே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். சொல்லாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேச கரம் நீட்டினார் அதிசயம். நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்கள் எழுப்புதல் ஒழித்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளில் பரிசுத்தாவி நம்மோடு பேசும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்களுமே சோத்தரிக்கிறோமாப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துகிற தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோமாப்பா. இந்த வேலையிலப்பா இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காருங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பேசுகிறீர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி நீங்கள் பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:9 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுதே, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, இங்கு வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. அங்கு பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் செய்கிறதாக நாம் அந்த இடத்துல நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற தேவன். அதாவது பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். ஒரு நீங்கள் நினைக்கலாம், வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, தேவன் இன்னைக்கு சொல்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரமிக்கத்தக்க அதிசயம் செய்யத்தை, அதாவது பிரமிக்கத்தக்க காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் நியாயாதிபதிகள் 13:18 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, என் நாமம் அது அதிசயம் என்றார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் அவருடைய படைப்புகள் நமக்கு அதிசயமானவைகள். இன்னைக்கு சாதாரண உங்களை கொண்டுதான் அவர் அசாதாரண காரியங்கள் என்ன செய்வார், அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் யோபு புஸ்தகத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஆராய்ந்து பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க எண்ணி முடியாத அளவுக்கு அவர் இந்த நாளில் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க, நீங்க குறுகிய மூலையில இந்த அளவுக்கு தான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி நீங்க அந்த சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்
அன்பு தேவனுடைய ஜனமே அவர் அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அது எப்படிப்பட்ட அதிசயனா அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை என்ன செய்வார் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில வேதாந்தத்தில் அநேகருடைய வாழ்க்கையில அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிறாராய் இருந்தார். யோசேப்பின் வாழ்க்கை குறித்து நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது யோசேப்பின் வாழ்க்கையில் அவர் அதிசயமானவைகளை செய்தார். யோசேப்பின் கடினமான சூழ்நிலை கூட அவனை உயர்த்தினார். அவரை நம்பி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவரை நம்பி யார் யாரெல்லாம் தேடினாங்களோ அவர்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தார் என்றால் அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவன். அவருடைய வார்த்தை அதிசயமானது. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையா இருந்தது. ஒரு அதிசயமான வார்த்தையா இருந்தது. அவருக்கு ஒரு பேர் அவர் அதிசயமானவர் என்று சொல்லி கூட நாம் வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். அவரை கண்ட அநேகர் என்ன செய்தாங்களாம் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதே போல தான் நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன அந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் மூன்றாம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கு 24 வசனம் அருமையாக சொல்லுகிறது. ராஜாவாகிய நேபுகாத்நேஜார் அவன் பிரமித்தான் என்று சொல்லி அங்கு பிரமிப்படைந்தான். எப்படியாக அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபித்நேகோ என்பொருளை அக்னி சூளையில் போடுவித்தேன் ஆனால் அங்கு 4 பேர் உலாவுகிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன செய்தான் அவன் பிரமிப்படைந்தான். ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து இதை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சர் கட்டளை இடுகிற சமயத்தில் அந்த 3 பேர் சொல்கிற காரியம் ராஜாவை நாங்கள் அதை ஆராதிப்பதில்லை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி அப்படியாக சொல்லுகிற வேதத்தில் வாசிக்கிறோம். யார் யாரெல்லாம் வணங்கலையும் அவங்க எரிகிற அக்னி சூளையில் போடப்படுவீர்கள் என்று சொல்லி அப்படி உத்தரவு பிறப்பித்தது கூட அவங்க சொல்லுகிற காரியம் அவங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் நீ அதுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை என்று சொல்லி அப்படியாக சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உடனே அவங்க ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிதனால அவங்களை என்ன செய்து கட்டி அவங்களை கைகால் எல்லாத்தையும் கட்டி அவர்களை அக்னி சூளையில் சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு சூடாக்கும்படிக்கே அந்த அக்னி சூளையில் போடுவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யார் தூக்கி கொண்டு அவர்களை அந்த அக்னி சூளையில் போட்டார்களோ அவர்களை அந்த அக்னி சுட்டெரித்தது என்று சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அந்த நேரத்தில் அவங்க அக்னி சூளையில் போடும்போது தான் அவங்க எரிந்து போகவில்லை. அங்கே 4வது ஆளாக ஒருவர் உலாவி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு நேச்சர் கண்டுதான் அதை கண்டு அவன் என்ன செய்தான் பிரமிப்படைந்தான். அங்கு அப்படியாக தான் அங்கு பிரமிக்கத்த அதிசயத்தை தேவன் செய்கிறார். அவங்க பாருங்க தலைமுடி கருகல ஒரு சேதமும் இல்லை. அக்னிக்குள்ள போட்டா அந்த அக்னின் வாடை வரும் அது கூட இல்லாத சூழ்நிலை. அங்கு தேவன் அங்கு பிரமித்தக்க அதிசயத்தை செய்கிறார். எல்லாரும் அந்த இடத்துல வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாங்க. இனி அவ்வளவுதான் இந்த 3 பேர் கருகி போவாங்க இனி அவ்வளவுதான் இவங்க வெந்து போவாங்க இனி அவ்வளவுதான் இவங்க உயிரோட வர முடியாதுன்னு சொல்லி அதை பார்த்து கொண்டு எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க நினைத்திருப்பார்கள். நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலை அங்கு தேவன் பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்கிறார். அங்குதான் அதனால தான் அந்த ராஜாவேகிய நேபுகாத்நேச்சார் பிரமிக்கிறார். அதை கண்டு பிரமிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கினி சூளை கூட அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல தான் மார்க்கர் சுவிசேஷம் நீங்கள் 5 அதிகாரத்தில் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஜெப ஆலய தலைவனாகிய யவரின் மகள் என்ன செய்தாள் அங்கு மரண அவஸ்தை படுகிறாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பிறகு உடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லி அங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு சிறுப்பனை தேவன் என்ன செய்தார் எழுப்பினார். அங்கு சிறுப்பன் எழுந்திருக்க செய்து அங்கு தேவன் பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை செய்கிறார். இதே போல் அன்பு தேவனுடைய ஜனமே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம்.
ஏன் வாழ்க்கையிலையும் ஒரு பிரமிக்கத்தக்க காரியம் நடக்குமா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரின் சூழ்நிலையில், நீங்கள் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில், நீங்கள் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கும், அன்பு சகோதரனை சகோதரியே, உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வார் என்று சொன்னால், சாதாரண அதிசயம் அல்ல. மற்ற ஜனங்கள் உங்களை பார்த்து பிரமித்தக்க அதிசயத்தை அவர் என்ன செய்வார், செய்கிற தேவனாய் உங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் கடந்து வந்திருக்கிறார். அதே போல தான் லூக்காவின் சுவிசேஷம் 9 அதிகாரத்தில் ஒருவனுடைய மகனை பிசாசு அலைக்கழிக்கிறது, இயேசு அந்த அசுதாவியை அதட்டி குணமாக்கினார். எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அங்கு பிரமிப்படைந்தார்கள். மகத்துவம் வெளிப்படுகிறது. பாருங்க, ஒருவேளை பிசாசின் பிடியில் இருக்கலாம், இனி அவ்வளவுதான், எவ்வளோ வருஷமா என் பிள்ளை பிசாசின் பிடியில் இருக்கிறது, என் குடும்பமே பிசாசு பிடியில் இருக்கிறது, நான் இப்படியாக என்னை பிசாசு அலைக்கழிக்கிறது சொல்லி நீங்கள் அநேக வருடங்களாக இந்த சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு தேவனுடைய மகத்துவத்தை குறித்து அவர் பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை தேடும்போது, அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவதை செய்த அதிசயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூறுங்கள் என்று சொல்லி வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனம் வாசித்தோம். இந்த வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்கள் முன்பாக நான் வைக்க விடுகிறேன். அங்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 நீங்கள் 4 வசனத்தை வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு போதகம் பண்ணி முடித்த பிறகு அவர் சீமோனை நோக்கி சொல்லுகிற காரியம், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதில் இருந்து தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது ஆழத்திலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கடல்ல நீங்க போய் பார்க்கும்போது, நீங்க கடல் அநேகர் குளிச்சிருக்கலாம், அந்த இடத்துல நீங்க போய் பார்க்கும்போது அங்கு ஆழம் எப்படி இருக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆழத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆழத்தில் அந்த ஆழத்தில் போகும்போது என்ன காரியனால் நடக்கலாம், அநேக உயிர் போகக்கூடிய சூழ்நிலை கூட நடக்கலாம். அப்பிற்பட்ட பகுதி தான் அந்த ஆழம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அப்படிப்பட்ட பகுதி தான் இந்த ஆழம். இந்த ஆழமான பகுதியை யாரால் விளங்கி கொள்ள முடியாது. ஒருவேளை யாரால் விளங்கி கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணி இருக்கலாம், நடைபெற தாமதமாக இருக்கலாம், ஏனென்று சொல்லி நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆழம் என்பது பொருள் கர்த்தர் கற்றுத்தந்த காரியம் விசுவாசம் என்று சொல்லி. அப்படி அந்த ஆழம் எதை குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. அதான் எபிரேயர் 11 நீங்கள் 1 வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுதே, விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் நம்பப்படலை உறுதியும் காணப்படாதவர்களே, காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், அங்கே பார்க்கும்பொழுது மத்தியெழுதன் சுவிசேஷம் 14 வரும்போது அங்கே பேதுரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே பேதுர் அவரை நோக்கி, ஆண்டவரை நீரையானால் நான் ஜலத்து மேல் நடந்தவரை கட்டளை இடும் என்று சொல்லி அங்கு சொல்லும்போது, அங்கு காற்று பலமாக இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அங்கு பேதுரு கூப்பிடுகிறான். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டான் என்று சொல்லி அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகையில் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் அப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு காற்று போல வீசும் போது, அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது நாமளும் பயந்த சூழ்நிலை இருக்கிறோம். அன்பு தேவனுடைய ஜனமே, என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி,
என்னதான் மூழ்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் சரி, நாம் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதே தான் உங்கள் மத்தியில் ஆவியானவருக்கு பேசி கொண்டிருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோமா? எவ்வளோ தான் நம்ம ஜெபித்தாலும் சரி, வேதம் வாசித்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் நடக்காது, தேவன் எவ்வளோ உங்களுக்கு வாக்குத்தத்தை மன்னிருக்கலாம், அந்த வாக்குத்தத்தை குறித்து நாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாதபடிக்கு நாம் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரே நீ சொன்னீர், ஆண்டவரே இது ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட காரியம், ஆண்டவரே நாமே விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் எபிரேயர் 11:6 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, தேவன் ஒருவர் உண்டும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, தேவன் எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா? நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் என்ன செய்யணும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் என்னது? ஒன்றுமில்லை. இன்னைக்கு மனுஷரால் கூடாததான், ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதே போலதான் இந்த ஆழம் ஒரு கடினமான பகுதி. இந்த ஆழத்தை தான் கர்த்தர் என்ன செய்தார்? இந்த விசுவாசமாகிய ஆழத்துக்கு நம்மளை போக சொல்கிறார். இதே போலதான் நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு காலங்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் உள்ளத்திலும் நாம் அநேக நேரங்களில் நாம் உள்ளத்தில் சந்தேகங்கள் எழும்புகின்றத அன்பு தேவனுடைய ஜனமே, நாம் சந்தேகப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? நாம் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏதாவது நீங்கள் இழந்து போன சூழ்நிலையில் கூட இருக்கலாம், ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், ரோமரில் வேதத்தில் வாசிக்கிறோம், அங்கு நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத சூழ்நிலை கூட அந்த ஆபிரகான் நம்பிக்கையோடு என்ன செய்தானாம்? விசுவாசித்தான். வயது சென்ற முதிர்ந்தவன் தான், சாரளுடைய கர்ப்பம் செத்து போன சூழ்நிலை தான், ஆனால் தேவன் வாக்கு கொடுக்கும்போது நம்பிக்கைக்கு எதுவல்லாத சூழ்நிலை தான். ஆனந்த ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தை பண்ணினவரை அவன் முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தான்? விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் கூட அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியாக தான், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், இனி உனக்கு குழந்தை பெற வாய்ப்பில்லை என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி வயதாகி கொண்டு போயிருக்கலாம், இனி வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு அதிசயம் நடக்குமா என்று சொல்லி. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த ஆபிரகாம் சாரால் வாழ்க்கையில் எப்படி தேவன் பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயத்தை செய்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நீங்கள் கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கலாம். இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் தேவனை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், எல்லா காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி போய் நீங்கள் இருக்கலாம், அன்பு தேவனுடைய ஜனமே கலங்கி போகாதபடிக்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதான் மத்தேயு 9:2 வேதத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, அங்கே திமிர்வாதக்காரனை 4 சுமந்து கொண்டு வருகிறார்கள், ஆனால் பாருங்க பார்க்கும்போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது என்று சொல்லி, நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். உடனே அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரன் விசுவாசத்தை காணவில்லை, அவனை சுமந்து வந்த அந்த 4 விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதே போல தான் தாவீதுக்கு விசுவாசம் இருந்தது அநேக சொல்ல முடியும். தாவீது பாருங்கங்க, நான் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லும்போது சவுலங்கு சொல்லுகிற காரியம், நீ இளைஞன், உன்னால் அவன்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, நீ யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லி சொல்லும்போது அதற்கு அந்த தாவீது சொல்கிற காரியம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்பித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்பார் என்று சொல்லி கர்த்தரை முன்வைத்து அவன் விசுவாசத்தோடு முன் வந்தான். அதனால் தான் தாவீதுக்கு ஜெயம் கிடைத்தது, அந்த கோலியாத்தை முறியடித்தான். எப்படியாக? அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. எனக்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது எத்தனை கோலியாத்துக்கு நமக்கு விரோதமாக இருந்தாலும் நம்ம விசுவாசிக்கும் போது அது முறியடிக்கப்படும். அதே போல தான் பாருங்க, கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன், கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அங்கு தாவீது சொல்கிறார்.
செய்கிறார். கத்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கத்தருடையது என்று சொல்லி அவன் கத்தரை முன்வைத்தான். எந்த காரியத்திலும் அவன் கத்தரை முன்வைத்தான். நாமும் எந்த காரியத்தினால் சரி, நாம் எல்லா காரியத்திலும் நாம் கத்தரை முன்வைத்து செய்யும்போது, விசுவாசோடு நாம் செய்யும்போது நமக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தவர் செய்வார். அதை நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இதுவரைக்கும் ஒன்றுமே நடக்கலையே, ஏன் எனக்கு ஒரு நல்ல நாட்கள் இருக்காதா, நல்ல காலமே கிடையாதான்னு சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். எது எடுத்தாலும் எனக்கு ஒரு தோல்வியாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த நாளிதன் எல்லா தடைகளையும் முறியடித்து அவர் உங்களுக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். நூற்றுக்கு அதிபதி அப்படியாக தான் தன் வேலைக்காரனுக்கு கத்துறதுக்காக வேண்டுதல் செய்கிறான். நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். பாருங்க, அவனுக்கு வார்த்தையின் மீது விசுவாசம். பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்கும் காணவில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில விசுவாசம். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரா, வார்த்தை கொடுத்திருக்கிறாரா, அதை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் போது உங்களுக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசித்தலை பாக்கியவது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அங்கே பாருங்க, அவர் அதை முதலாவது பார்த்து அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே என்று சொல்லி, ரெண்டாவது அதில் பார்க்கும்போது தள்ளி கொண்டு போய், அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிற தள்ளி கொண்டு போய். பாருங்க, போட்டு தள்ளும் போது அங்கே நீங்கள் கடற்கரையில் போய் பார்க்கும்போது அநேக போட்டு நுப்பாட்டி விட்டுருப்பாங்க. அந்த போட்டை தள்ளும் போது மிகவும் கடினமாக என்ன செய்யுமா இருக்குமா, ஆனால் உள்ளே கொண்டு போனால் மிக சுலபமாக இருக்குமா, ஒரு துடுப்பு போதுமா ஈஸியான செய்யலாம், எளிதாக கொண்டு சென்று விடலாம். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் பாடுகளை குறிக்கிறது, உபத்திரங்களை குறிக்கிறது. நாம் முன்பாக பல பாடுகள் உண்டு, பல பாடுகளை நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? ஆண்டவர் உபத்திரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். பொன்னானது உருக்கப்பட்டு புடமிட்ட மீன் ஆபரணங்களாக உருவாகும் போது மிகவும் மதிப்புள்ளதாக இருக்கும். இன்னைக்கு பாடுகளை கண்டு, நீங்கள் உபத்திரங்களை கண்டு நீங்கள் அஞ்சாதபடிக்கு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஜெபம் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேனே ஆனால் எனக்கு தானே உபத்திரம் வருகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னைக்கு அநேக இடத்துக்கு நாங்கள் மீட்டிங் போகும்போது அநேகர் வந்து சொல்கிற காரியம், எதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரம் தான் வருதுன்னு சொல்லி அநேகர் சொல்லி கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, அப்படி அல்ல. நாம் கரையில் இருந்தால் எப்படி நாம் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆழத்திற்கு போய் எல்லாவற்றையும் நாம் அந்த உபத்திரங்களை நாம் தள்ளி கொண்டு செல்லும் போது தான் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை நாம் காண முடியும். கிறிஸ்தவனுக்கு எல்லா காரியத்திலும் வேதமே சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாடுகள் இருந்த வாழ்க்கை தான், உல்லாசம் இருந்த வாழ்க்கை இல்லை, உபத்திரங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். அந்த உபத்திரத்திலையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார், உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அங்கே ஒருவன், அதான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின் நாம் கர்த்தரை பின்பற்றினா கண்டிப்பாக பாடுகள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோமா? எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு இன்னைக்கு பாடுகள் உண்டு. ஆனந்த பாடுகள் மத்தியிலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்காக வாழும்போது, நாம் விசுவாசித்து நடக்கும்போது அதிலே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் நாம் எப்படியாக நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒருவேளை வறுமையோடு கூட இருக்கலாம், நீங்கள் வியாதியோடு கூட இருக்கலாம், நிந்தியோடு கூட இருக்கலாம், நீங்கள் அவமானத்தோடு கூட இருக்கலாம். ஆனந்த பாடுகள்லாம் நீங்கள் வரும்போது நாம் கலங்கி போகும்போது யார் சந்தோஷப்படுவோம் தெரியுமா? பிசாசு சந்தோஷப்படுவான். ஆனால் இதை குறித்து கலங்கி போகாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உண்மையை நான் காத்து உண்மையே வழியில் நடக்கிறேன்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் நீங்கள் 15 அதிகாரத்துக்கு நீங்கள் அங்கே வரும்போது அங்கே இளையகுமாரனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், கை நிறைய அந்த வாலிபன் ஒருவன் கை நிறைய பணத்தை பெற்றுக்கொண்டு தகப்பனை விட்டு தகப்பன் அன்பை விட்டு அவன் பணத்தை நம்பி போனான். கடைசியில் எல்லாத்தையும் செலவிழிந்த பின்பு அங்கே பாருங்க, ஒரு குடியானத்தில் என்ன செய்தான்? அவன் ஒட்டி கொண்டான். பன்றி மேய்க்கிற அந்த சூழ்நிலை, அந்த பன்றி திங்கிற தவிடுடன் கிடைக்காத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை தான் அவன் இந்த உபத்திரம் வந்தபோது
தான் தகப்பன் அன்பேன செய்கிறான் அவன் உணர்கிறான். அந்த தகப்பன் அன்பை உணர்கிறான், திரும்ப வந்து தகப்பனை மன்னிமேனு சொல்லி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால் அந்த தாவீது சொல்கிறான், உபத்திரவுக்கு படுவதற்கு முன் நான் வழி தப்பி நடந்தேன், இப்போது உடைய கட்டளைகளை அறிந்து உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். யோபுவின் பாருங்க, யோபு உபத்திரத்தை நாட்கனை பிடித்து கொண்டது என்று சொல்லி அங்கு யோபு சொல்லுகிறார். எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் அவன் இழந்தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த யோபு சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அங்கு யோபு சொன்ன ஒரு காரியம், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லி அந்த யோபு சொல்லுகிறார். அதனால் அந்த யோபின் முன்னிலைமை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அதே போல் தான் பவுல் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறதுன்னு நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் உபத்திரவத்திலே நாம் எப்படியாக இருக்க வேண்டுமாம், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ரோமரில் வாசிக்கிறோம், நம்மளுக்கு என்ன உபத்திரங்கள் வருகிறதா அந்த உபத்திரவத்தில் நாம் பொறுமையோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி நிலைத்திருக்க முடியுதா? ஏதாவது ஒரு உபத்திரத்தை கண்டு எனக்கு ஏன் உபத்திரவங்கள் சொல்லி நாம் வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, அப்படி அல்ல. உங்களுக்கு உபத்திரம் பாடுகள் வருகிறதா, அதில் பொறுமையாக இருந்து இயேசுவை விசுவாசித்து முன்வைத்து நடக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்வார். அதே போல தான் அடுத்தது அதே வசனத்தில் பார்க்கும்பொழுதே சீமோனனைக்கு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி என்று சொல்லி அடுத்த வார்த்தை வருகிறது. பாருங்க, மீன் பிடிக்கும்படி, பாருங்க நம்மளுடைய ஒரே நோக்கம் அங்கு பாருங்க, ஆத்துமாக்கள் மீன் பிடிக்கும்படி என்று சொல்லி அது என்ன பொருள், ஆத்துமாக்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, மீன் பிடிக்கும்போது ஆழத்தில் போய் என்ன மீன் பிடிக்கிறவங்கிட்ட கேட்டு பாருங்க, ஆழத்தில் போய் மீன் பிடிக்கும் போது பாம்பு வரும் தேள் வருமா, ஆனால் மீன் பிடிக்க போகிறவர்கள் மீன் கிடைக்காமல் வெளியே வரமாட்டாங்களாம். அவங்க எப்படியாவது எனக்கு பிரயாசப்பட்டவங்க பிரயாசப்படுவாங்களாம், எப்படியாவது மீன் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்படுவாங்களாம். எத்தனை நாள் ஆனாலும் சரி, மூன்று நாள் ஆனாலும் சரி, நாலு நாள் ஆனாலும் சரி, அவங்க மீன் பிடிக்காமல் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே வரமாட்டார்கள். பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு எத்தனை நாட்கள் கடலில் தங்கி கொண்டு அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, நம்மளை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம கல்லூரியை விட்டு நம்ம படிக்கலாம். நீங்க கல்லூரியை விட்டு எத்தனை ஆத்துமாக்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம், எத்தனை ஆத்துமாக்களுக்கு நாம் அவரை பற்றி நாம் சொல்லுகிறோம். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யணுமாம், சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளை அதான், இன்னைக்கு நாம் அதை செய்கிறோமா? ஆண்டவருடைய சுவிசேஷம் நாம் அறிவிக்கிறோம். பாருங்க, மீன் பிடிக்கும் போது தேள் வரும் பாம்பு வரும், இதே போல தான் நாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் படுத்தும் போது சிலர் தேளை போல கொட்டுவார்கள், சிலர் பாம்பை போல கேள்வி எழுப்பார்கள். எல்லாவற்றை தாண்டி நாம் ஆத்துமாக்கள் என்ன செய்ய வேண்டும், நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். அதை 84 வயதுள்ள விதவை அன்னால் தேவாலயத்திட்டு நீங்காமல் இரவும் பகலும் அவரை குறித்து என்ன செய்தாலாம், அவள் பேசினாள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. பிரச்சனைகளை பார்த்து பார்த்து தான் இன்னைக்கு நாம் அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரி, நம் சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் வீட்டுக்குள்ளே முடங்கி போய் இருக்கலாம், எவ்வளோ ஜனங்கள் அழிந்து கொண்டு அவங்களுக்கு போய் நம்ம கர்த்தரை பற்றி நாம் சொல்லும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்வார். அதை சமயம் வாய்த்தால் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை என்ன செய்யணுமா, பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும், நாம் அறிவிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு அறிவிக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள், அங்கே அப்படியாக தான். அடுத்தது, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்கள், போடுங்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வலைகளை போடுங்கள், ஆழத்தில் வலையை போட்டால் வருமானு தெரியாது, ஆனால் வலையை போட்டால் தான் என்ன செய்யும், மீன் கிடைக்கும். அதான் பிரசங்கி 11:1 நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தால் போடுங்க. இது எதை குறிக்கிறது, நம்ம தாளந்தை குறிக்கிறது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து இருக்கும், எனக்கு எந்த தாளந்தில்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பேசக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருப்பார், பாடக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருப்பா. ஆனால் நீங்கள் தேவனுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்யும், உங்களுக்கு பலன் வரும். இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்வார். அப்படின்னா உங்களுக்கு எது ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய நேரத்தை கொடுக்கலாம், உழைப்பை நீங்கள் தேவனுக்காக நீங்கள் கொடுக்கலாம். அந்த சூழ்நிலை தான். அதன் பிறகு பாருங்க, அதற்கு சீமோன் ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமாக படவில்லை,
ஆங்கிலமுடைய வார்த்தையுடைய வலைய போடுகிறோம் என்று சொல்லி அங்கு சொல்லுகிறான். பாருங்க, அந்த பேதுரு மீன் பிடிக்கிறது அவனுக்கு தெரியின காரியம்தான். அவன் பாருங்க, அவனே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு கொண்டு அகப்படவில்லை. உம்முடைய வார்த்தையுடைய வலையை போடுகிறேன்னு சொன்னவுடன் அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போவதாக்கதாக மிகுதியான மீன்களை என்ன செய்தாங்களாம், பிடித்தார்கள். திரளான மீன்களை பிடித்தார்கள். இரவு படவுகள் இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக என்ன செய்தார்களாம், நிரப்பினார்கள். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாயிச்சு. அங்கு பாருங்க, அங்கு திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அங்கு பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்கிறார். அங்கு இரவுல தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக வலை பாருங்க கிழிஞ்சு பேர் அந்த அளவுக்கு மிகுதியான மீன்களை என்ன செய்தாங்களாம், பிடித்தார்கள். அங்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எத்தனை முறையோ அவங்க என்ன செய்யலாம், வலை போட்டு மீன் பிடிச்சிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த காரியத்தெல்லாம் கர்த்தருக்காக செய்யும் போது அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுத்த நடக்கும் போது தேவன் அங்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்கிறார். யோவான் 21:11 நீங்கள் வேதத்துல வாசித்து பார்க்கும் போது பேதுரு படவிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையில் கரையில் இழித்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழிந்து போகவில்லை. அங்கு வேதத்துல வாசிக்கிறோம். எனவே அன்பு தேவனுடைய ஜனமே, திரளான மீன்களை பிடித்ததனால் அவனுக்கு பிரமிப்பு, மற்றவர்களுக்கு பிரமிப்பு. இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருக்கீங்க, நீங்களும் பிரமிக்க போறீங்க, உங்களுடைய உற்றார் உறவினர்களும் உங்களை பார்த்து இவளுக்கு எப்படி இந்த பிரமிக்கத்தக்க அதிசயம் நடந்து சொல்லி அப்படி சொல்ல போறாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சூழ்நிலை தயவுசெய்து பார்க்காதீங்க, இவ்வளோ நான் பிரயாசப்பட்டிருந்தேன் தொழில ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் பிரயாசப்பட்டு அழுது போய் சோர்ந்து போய் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அன்பு மகளே, அன்பு வாலிப மகளே, உங்களுக்கு இன்றைக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். யாருக்கு, அவர் உங்களுக்கு தான் செய்ய போகிறார். அப்படியே ஒரு விசை நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே, ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை ஆண்டவரே நீ செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சாதாரண ஒரு அற்புதம் அல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமேல தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமேல தேவனைக்கு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இயேசு அறியாதபடிக்கு இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த பதுமை குருடன் கூப்பிட்டான் அல்லவா, அதே போல நீங்கள் சொல்லுங்க. அன்பு தேவனுடைய ஜென்மம், அப்பா அந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பிரமிக்கத்தக்க அதிசய தேவனை செய்வீராக ஆண்டவரே. அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா, சிறு பிள்ளைங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, பெரியவர்களுக்கு செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா தடைகளும் இயேசுவே நாமத்தை விலகுவதாக. ஒருவேளை மருத்துவர்கள் ஆண்டவரே கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், இனி அவ்வளோதான், நீங்கள் மறித்து போவீங்க, இனி ஒன்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி மருத்துவர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே பிரிந்து போய் மனைவியை பிரிந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், கணவனை பிரிந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லா பிரிவினின் ஆவிகள் இயேசுவை நாமத்தில் ஆண்டரை விலகும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை என் தேவன் நீங்கள் செய்யும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனீர் அப்படி செய்கிற அன்பிற்காகவுமே சோத்தரிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கருத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்படுங்க. நான் பிரஜமான ஊழியக்காரப்பா கடமை மாத்திர செய்தேன், என் மகிமை உமக்கே நான் செலுத்துகிறேன் அப்பா. நீர் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அநேக நிகழ்ச்சி பார்த்தீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருங்க. கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஜெப உதவி தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க உங்களுக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமேன். தொடர்புக்கு ஆர் சசிகலா ராஜா, பெண்கள் எழுப்புதல் ஊழியம், கிறிஸ்தியா நகரம், உடன்குடி, 628-2033. ஜெப உதவிக்கு 9965424244.